ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாலே வாயில எச்சி ஊறும். ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி உண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஐஸ்கிரீம்ல எந்த ஒரு ரசாயனமே கலக்காம இயற்கையான முறையில நம்ம மதுரையில கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம மதுரையில பெரியார் பெருநிலையம் பக்கத்துல ஃப்ரூட் ஸ்டிக் அப்படின்ற ஒரு கடை இருக்கு. இந்த கடையில தான் எந்த ஒரு ரசாயனமே கலக்காம பழங்களை கொண்டே, அதாவது நாவல் பழம், கொய்யா, சப்போட்டா, அத்தி, வாழை, மாங்காய், மாம்பழம் போன்ற 40 வகையான பழங்களை கொண்டு ஐஸ்கிரீம்ல தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நாகேந்திரகுமார், ஃப்ரூட் ஸ்டிக்ஸ் ஐஸ்கிரீமோட பிராண்ட் ஓனர். நான் கடந்த 23 வருஷமாக அந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பு தொழிலில் இருந்து வரேன். நான் 2001 நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த ஐஸ்கிரீம் நிறுவனத்தை ஆரம்பித்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஸ்கிரீம் நிறுவனமானது தள்ளு வண்டியில் தான் ஐஸ்கிரீம் விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது. அப்புறம் படிப்படியாக முன்னேறி அந்த காலத்தின் கட்டாயத்தில் நிறுவனமானது வளர ஆரம்பிச்சது. அப்படி வளர்ந்து வரும்பொழுது 2010 குல்ஃபி வாலா அப்படின்னு ஒரு குல்ஃபியை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அது மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு. எந்த ஒரு ஆரோக்கியத்துக்கான விஷயமா இருந்தாலும் அது பழத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பழச்சுவையில் நம்ம ஐஸ்கிரீமை அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஃப்ரூட் ஸ்டிக் வந்து என்னோடய மனசில் பிறந்தது. 20 ரூபா அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களாலேயும் செலவழிக்கக்கூடிய ஒரு சின்ன தொகை. அந்த மாதிரி 20 ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு மக்களுக்காக எல்லா விதத்திலையுமே எல்லா பழச்சுவைகளிலுமே ஐஸ்கிரீமை வழங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதை தான் இப்போ அந்த கடந்த ஒரு வருடமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் ஐஸ்கிரீம். அந்த இளநீர் ஐஸ்கிரீம் ஒரு சாமானிய மக்கள் போய் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா செலவழித்தால் தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். நம்மளோட இடத்துல வந்து ஒரு 20 ரூபாயில் அவங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா மேங்கோ ஸ்டிக்கு, ப்ளூபெரி, பிளாக் கரண்ட்டு, கொடைக்கானலில் விளையக்கூடிய லிச்சிங்கிற ஃப்ரூட்டு, அது வந்து ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஃப்ரூட்டு, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. அந்த லிச்சி ஃப்ரூட்டு வந்து கொடைக்கானலேருந்து நமக்கு வருது. அந்த ஃப்ரூட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கு நம்ம செய்கிறோம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பலாப்பழம், மாப்பழா, வாழை, இந்த மூணுமே நம்மள்கிட்ட இருக்குது. மேங்கோவும் இருக்குது, பலாப்பழமும் இருக்குது, வாழையும் இருக்குது. வாழையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாழையிலும் பண்ணுறோம் நம்ம, பச்சை வாழைப்பழத்துலையும் நம்ம இது பண்ணுறோம். ரெண்டு வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம் இருக்குது. ஏன்னா இந்த மாப்பழா வாழை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் நமக்கு. அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தில் 2 விதமான கொய்யாப்பழம் இருக்குது. செந்நிற கொய்யாவும் இருக்குது, இந்த வெள்ளை நிற கொய்யாவும் இருக்குது. இந்த வெள்ளை நிற கொய்யா காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து உப்பும் மிளகா பொடியும் மேலே டாப்பிங்ஸாக போட்டு கொடுக்கறது மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்குது. அதுவும் ஒரு 20 ரூபா காஸ்ட்டில் அவங்களுக்கு இந்த வெள்ளை கொய்யா ஐஸ்கிரீமில், அதுவும் குச்சி ஐஸ்கிரீமில் மேலே அந்த டாப்பிங்ஸ் நம்ம போட்டு தர்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு இதமாகவும் ரொம்ப சுய ஊட்டுதலாகவும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னாக்கா சப்போட்டா பழம். அந்த சப்போட்டா பழத்தில் நம்மள்கிட்ட ஸ்டிக் இருக்குது. பார்த்திங்கன்னா நவ்வா பழம். இந்த நவ்வா பழம் அப்படிங்கிறது நாவல் பழம். இந்த நாவல் பழம் வந்து பார்த்திங்கன்னாக்க சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு மருந்து, மருத்துவ சம்மந்தமான ஒரு ஒரு இதாக இருந்தாலுமே அது நாவல் பழத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம். அந்த நாவல் பழத்தில் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் போட்டிருக்கோம். அதோட காஸ்ட்டுமே வந்து 20 ரூபீஸ் தான், 20 ரூபாய் தான். இப்போ அந்த நாவல் பழ ஐஸ்கிரீம் அவங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். இதுதான் அந்த நாவல் பழ ஐஸ்கிரீம். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் நாவல் பழத்தை ஆட் பண்ணி நம்ம செய்கிறது தான். நம்மளோட ரெசிபியை எல்லா கடைகளிலுமே நம்ம எழுதி போட்டிருக்கோம். ஒன்றும் கிடையாது, பால், பழம் மற்றும் சீனி, இது மூணு தான் நம்மளோட சுவையோட தாரக மந்திரம். அதனால் இந்த பால், பழம், சீனி இதை தவிர இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம் நம்ம. இது வந்து அத்திப்பழத்தினால் ஆன ஐஸ்கிரீம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம், பால், சீனி இதோட கலவையில் இது உருவானது தான். வேறு இதில் வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு வேதிப்பொருட்களுமே நாம் வந்து சேர்க்கப்படுவது கிடையாது. இது வந்து பழத்தினால் ஆகக்கூடிய ஒரு சில ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குலாப் ஜாமுனில் ஒரு ஐஸ்கிரீம் வெரைட்டி நம்ம பண்ணுறோம். நம்ம ரசமலாயில் ஒரு ஐஸ்கிரீம் வெரைட்டி பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி எண்ணில் அடங்காத விஷயங்கள் போயிட்டே இருக்கு நமக்கு. அதாவது சுவையும் இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த மன மகிழ்ச்சியும் இருக்கணும், ப்ளஸ் உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட தயாரிப்பானது நன்மை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட முழு தாரக மந்திரம், முழு நம்பிக்கை.